சென்னையில் காய்கறி விலையை தொடர்ந்து மளிகைப் பொருட்களின் விலையும் விண்ணை முட்டும் அளவுக்கு கடுமையாக உயர்ந்திருப்பதால் இல்லத்தரசிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மளிகைப் பொருட்களின் விலை உயர்வு பட்டியலை இப்போது பார்க்கலாம். 85 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ கடுகு 98 ரூபாய்க்கும், 535 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மிளகு 590 ரூபாய்க்கும், 78 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெந்தயம் 85 ரூபாய்க்கும், 55 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெல்லம் 60 ரூபாய்க்கும், 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட புளி 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 90 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ பூண்டு 180 ரூபாய்க்கும், 396 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மிளகுத்தூள் 430 ரூபாய்க்கும், 216 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தனியாத்தூள் 224 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 185 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சோம்பு 290 ரூபாய்க்கும், 1900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 50 கிலோ சர்க்கரை 2050 ரூபாய்க்கும், 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ முந்திரி 890 ரூபாய்க்கும், 235 ரூபாய்க்கு விற்கப்பட்ட திராட்சை 250 ரூபாய்க்கும், 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ ஏலக்காய் 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 275 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நீட்டு மிளகாய் 315 ரூபாய்க்கும், 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 100 ரூபாய்க்கும், 68 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பச்சை பட்டாணி 78 ரூபாய்க்கும், 64 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெள்ளை பட்டாணி 68 ரூபாய்க்கும், 1100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 26 கிலோ அரிசி 1350 ரூபாய்க்கும், 1800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிரியாணி அரிசி 2600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.